தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சிவாவின் மீண்டும் ஒரு இனிய இனிய வணக்கங்கள். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடு கட்டுறதுக்கான கடன், வீட்டு கடன் வந்து எப்படி வந்து வங்கியிலேருந்து பெறுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுசாக பார்க்குறோம். இந்த வங்கியிலேருந்து கொடுக்கும்பொழுது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து இந்த லோன் வந்து கொடுக்குறாங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த லோன் கொடுக்குறாங்க, இதுக்கு வட்டி விகிதம் எவ்வளவு, தவணை வந்து எப்படி போடுறாங்க, தவணை வந்து எப்படி வந்து கணக்கிடுறாங்க, என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவைப்படும், முழு தகவலையும் காண இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆகிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போய் வீடு கட்டுறதுக்கான முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் வங்கி, வங்கி சாரா நிதி நிறுவனங்கள்னு ரெண்டு அமைப்பு வருது. இந்த ரெண்டு அமைப்புலேருந்து தான் வந்து நம்ம வந்து கடனை வந்து பெற முடியும். யார் யாருக்கு இந்த லோன் வந்து கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று மாத சம்பளம் வாங்குறவங்களாக இருக்கணும், இல்லைனா அதாவது தொழில் செய்கிறவங்களாக இருக்கணும். தினக்கூலிக்கு வந்து பெரும்பாலும் வங்கிகளில் கொடுக்குறதில்ல, வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் ஒரு சில இடத்துல மட்டும் கொடுக்குறாங்க. சிவில் ஸ்கோர் வந்து நல்ல நிலையில் இருக்கணும். சிவில் ஸ்கோர்னால் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் வங்கியிலையோ இல்லை வங்கி சாரா நிதி நிறுவனங்களையோ கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அதை வந்து நல்லபடியாக வந்து நீங்கள் டியூ வந்து கரெக்டான டேட்டுக்கு வந்து பணத்தை வந்து கட்டியிருந்தீங்க அப்படின்னாக்கா, அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பெண் வழங்குவாங்க. அந்த மதிப்பெண் தான் சிபில் ஸ்கோர். அது நல்லா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த வீட்டு கடனும் வந்து திரும்ப கொடுப்பாங்க. என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா, விண்ணப்பதாரர்களோட ஃபோட்டோ. விண்ணப்பதாரர்கள்னால் யாருன்னா, யார் வந்து வீட்டில் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் அப்ளிகேண்ட், அதாவது விண்ணப்பதாரர். இன்னொருத்தவங்க துணை விண்ணப்பதாரர், அவங்களுடைய மனைவி, கணவன் தான் மனைவி, அம்மானா பையன், அம்மா அப்பா, அந்த மாதிரி. ஆதார் கார்டு தேவைப்படும், பேன் கார்டு தேவைப்படும், வருமான ஆதாரங்கள். நீங்கள் ஒருவேளை மாத சம்பளம் வாங்குறவங்க இருந்தால் மாத சம்பளத்துக்கான ப்ரூஃபு, தொழில் புரியும் இருந்தால் தொழில் புரியதுக்கான ப்ரூஃபு, வங்கி கணக்கு புத்தகம் வேணும், செக்லீஃப் வேணும், பத்திரம் வேணும், பட்டா வேணும், மூலப்பத்திரம் வேணும், வில்லங்கச் சான்றிதழ் வேணும், பிளான் அப்ரூவல். இந்த இடத்தினுடைய வீடு கட்டுறீங்க இல்லையா, அதுக்கான பிளான் அப்ரூவல் வேணும். வட்டி விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா, 6.65% முதல் 14.5% வரை. 6.65% பேங்கில் ஸ்டார்ட் ஆகி 14.5% வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் வந்து முடியும். உங்களுடைய சிவில் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரியும், உங்களுடைய தொழில், நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரியும் இந்த வட்டி விகிதம் வந்து மாறும். மொத்தம் வந்து பில்டிங்கில் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து பேஸ்மெண்ட்டு, அது ஸ்டேஜ் 1. அடுத்தது லிண்டல், இது வந்து ஸ்டேஜ் 2. அடுத்தது ஸ்டேஜ் 3 வந்து ரூஃப் கம்ப்ளீட்டட், அதாவது ஒட்டியிருக்கணும், டாப் வந்து ஒட்டியிருக்கணும், ஒட்டிட்டால் வந்து அது வந்து ஸ்டேஜ் 3 சொல்லுவோம். ஸ்டேஜ் 4 ஃபுல்லி கம்ப்ளீட்டட் வந்து ஸ்டேஜ் 4 சொல்லுவோம். உங்களுடைய வீடு வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கோ அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வங்கியில் வந்து பணம் வந்து கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்குன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற லோன் அமௌண்ட்டில் 25%, லிண்டல் ஸ்டேஜில் இருந்துச்சுனாக்கா 50%, ரூஃப் ஒட்டியிருக்கீங்க அப்படின்னாக்கா 75%, வீடு முடிஞ்சிருந்துச்சுன்னா 100% வந்து வாங்கிக்கலாம். வீடு முடிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா, 1 வருஷத்துக்குள்ளே உள்ள முடிஞ்ச வீடாக இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. பணப்பட்டுவாடாவை பொறுத்த வரைக்கும் வீடு எந்த ஸ்டேஜில் இருக்கோ அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 10 லட்சரூபா லோன் அப்ளை பண்ணுறீங்க, பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னா 25%, 2.5 லட்சரூபா கொடுப்பாங்க. உங்களோட பத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா, வங்கியினோட பெயருக்கு வந்து அடமானம் வந்து பண்ணி கொடுக்கணும். எவ்வளோ லோன் அமௌண்ட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அடமானம் பண்ணி கொடுக்கணும். அடுத்து ப்ரீஎம்ஐனா என்னென்னு தெரிஞ்சுக்கோ வாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 10 லட்சரூபா லோன் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய வீடு வந்து லிண்டல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா 50% வந்து உங்களுக்கு முதல் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க, அதாவது 5 லட்சரூபா கொடுப்பாங்க. இந்த 5 லட்சரூபா வந்து நீங்கள் முழு தொகை வாங்குகிற வரைக்கும் இந்த 5 லட்சரூபாய்க்கு உள்ள இன்ட்ரெஸ்ட்டை வந்து கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய வீட்டை நீங்கள் கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த 5 லட்சரூபாய்க்கு வெறும் வட்டி மட்டும்தான் வந்து வாங்குவாங்க பேங்க்லேருந்து, அசல்லேருந்து 1 ரூபா கூட வந்து வரவாகாது. மொத்த தொகையும் நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தவணை வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போது இந்த சார்ட்டை பாருங்கள், லோன் அமௌண்ட் வந்து 10 லட்சரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.5% போட்டிருக்கோம், 120 மாதம், அதாவது 10 வருஷம் போட்டிருக்கோம். ஒரு மாதமும் அசல் எவ்வளோ போகுது, வட்டி எவ்வளோ போகுது, பேலன்ஸ் எவ்வளோ அசல் இருக்குங்கிறத நம்ம வந்து இந்த சார்ட்டில் வந்து காட்டியிருக்கிறோம். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டி தான் வந்து அதிகமாக போகும், அசல் வந்து கம்மியாக தான் வந்து உங்களுக்கு வரவாகும். நீங்கள் இதில் எந்த மாதம் கணக்கு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதத்துக்கு நேராக என்ன அசல் இருக்கோ அந்த அசலை மட்டும் கட்டி நீங்கள் எப்போ வேணாலும் இடையில வந்து கணக்கை முடிச்சுக்கலாம். ஆனால் அந்த கணக்கு முடிக்கிறதுக்கு பேங்க்லேருந்து 2% 5% வரைக்கும் கணக்கு முடிக்கிறதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, அதாவது மீதமுள்ள அசல் தொகையிலேருந்து 2% 5% வரைக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து 10 லட்சரூபா வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா 2%, 20,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இது போன தகவலை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும்.